ஆக்சுவலா நீங்க இந்த நவீன் பாய் வந்து பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த டிராபிக்ல நான் வந்து அங்கேயே சொல்லிட்டேன் போய் நிப்பாட்றா அப்படின்னு போட மாட்டேன். இதனால வந்து போன்ல வச்சுப்போம். ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நவீன் வந்து இது நல்ல டிராபிக், ஒரு சிறப்பான சம்பவம், பாத்துக்கங்க எல்லாரும் நண்பர்களே. இவன் இப்படி சொல் பேச கேட்க மாட்டான்னு எனக்கு என்ன தெரியும். போனேன். சோ வணக்கம் மக்களே, எல்லா பசங்களும் மாதிரி எனக்கும் பைக்னா ரொம்ப பிடிக்கும், முக்கியமா ராயல் என்ஃபீல்டு. இதுவரை எங்க ஃபேமிலியில யாருமே ராயல் என்ஃபீல்டு வாங்கினது கிடையாது, ஆனா எல்லாருக்குமே ராயல் என்ஃபீல்டு பிடிக்கும். நிறைய பசங்களுக்கு பைக் மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசன் வந்து பொல்லாதவன் படமா இருக்கும். ஆனா எனக்கு பொல்லாதவன் படத்துக்கு முன்னாடி இருந்தே பைக்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா பெருசா எங்க வீட்டுல காமிச்சுக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் செவன்த் படிக்கும் போது எங்க அக்காக்கு பிளஸர் ஸ்கூட்டி தங்க புஷ்பம் அப்படின்னு ஒன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்தது என்னமோ எங்க அக்காக்கு தான், ஆனா யூஸ் பண்ணது பூரா நான் தான். அது இருந்ததுனால பெருசா பைக் வாங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்ததை வீட்டில் யார்ட்டையும் காமிச்சு போக முடியல. ராயல் என்ஃபீல்டில் ஏகப்பட்ட பைக் இருக்குது. கிளாசிக்கில் ஆரம்பித்த இந்த லவ், அச்சம் என்பது மடமேடா படம் பார்த்துட்டு தண்டர்பேர்டுக்கு மாறுச்சு, தண்டர்பேர்டுக்கு அப்புறம் இந்த ஹிமாலயனுக்கு மாறுச்சு, இப்போ ஃபைனலாக ஹிமாலயன் ஸ்கிராமில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி பைக் மேலே இருக்கிற லவ் வேணா மாறலாம், ஆனால் இந்த பிராண்டு மேலே இருக்கிற லவ் அந்த காலம் வசந்தன் கோக்காலம், இந்த காலமும் வசந்தன் கோக்காலம் மாதிரி எப்போவுமே மாறாது. அதான் ராயல் என்ஃபீல்டு. இவ்வளோ பேசுகிறானே, இந்த வீடியோவில் இவன் சொன்ன பைக்கை வாங்க வந்திருக்கானோன்ற ஒரு டவுட் தோணும், ஆனால் இல்லை. அப்புறம் அந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இப்போ ஒரு பைக் மேலே பயங்கர பைத்தியமாக இருக்கேன். அந்த பைக் எதுன்றத உங்ககிட்ட காட்டுறதுக்கும், அண்ட் அந்த பைக்கை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுனால நான் அந்த பைக்கை சூஸ் பண்ணேன்றதை மேலோட்டமாக சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. வாங்குவோம், பைக்கும் வாங்குவோம், கூடிய விரைவில் இந்த வீடியோவில் காட்டினா அதே பைக்கு நான் வாங்குவேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு பாயிண்டில் மட்டும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கேன். நமக்குன்னு வாங்கக்கூடிய மொதல் பைக்கை நம்மளாக சம்பாரித்து வாங்கணும். அது ரெடி கேஷாக இருந்தாலும் சரி, இல்லை இஎம்ஐயில் கட்டுற மாதிரியாக இருந்தாலும் சரி, நம்ம காசில் வாங்கணும். அப்போனா தான் அந்த பைக் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக நம்ம கூட அட்டாச் ஆகும். அந்த ஃபீலே வேறு. மக்கள் உங்கள் கான்ட்ரிபியூஷன் பைக் வாங்குறதுல முக்காவாசி இருக்கணும். அதையும் தாண்டி உங்கள் அப்பா அம்மா ஒரு 25% அமௌண்ட்டாச்சும் நாங்கள் தரோண்டா, எங்களை பே பண்ண விடுன்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறையா கதைகளை என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி காலேஜ் போகிறதுக்கே எனக்கு பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜ் போவேன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிடலாம். சீரியஸாக பேரண்ட்ஸ் கிட்டலாம் பைக் வாங்காதீங்க. அப்பா அம்மா காசை பிடிங்கி அவங்கள டார்ச்சர் பண்ணி ஸ்கூல் முடித்ததும் காலேஜ் முடித்ததும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அதில் பைக் வாங்கி ஓட்டுறதும், அவங்களாம் ஆசைப்பட்டு நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் தரோம் மிச்ச காசை நீயே கட்டி பைக் வாங்குன்னு சொல்கிறதும் வேற வேற. அந்த ஃபீலே வேற. கெட்டா சொல்லலாம் எவன் கேட்டாலும், இது என் பைக்கு, நான் சம்பாரிச்சு வாங்கினேன், அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி அவங்க காசை பிடிங்கி வாங்கினேன்னு. சரி வாங்க பார்க்கலாம் என்னோட ஃபேவரட் பைக் ஓட்டி பார்க்க வந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும். இது எப்படி ஆன் பண்றது? அந்த சைடு, அந்த சைடு, டேய் ரைட் சைடு யூஸ் பண்றா. யூஸ் பண்றது தானே? ஐயோ லெஃப்ட் சைடு. இது இப்ப புதுசா வந்த சூப்பர் மீட்டியர். இது நம்மளோட ஃபேவரட் பைக் கிடையாது, இது ராயல் என்ஃபீல்ட்ல ஹைடெக்கான பைக்ஸ், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே உட்காந்தது. இந்த வண்டி வாங்கணும்னா வாங்கிடலாம், இதை வாங்கிட்டு நான் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் பெட்ரோல் போட்டு காசு அளிக்கிறதுக்கா? ஜிபே பண்றேன், போன் பே பண்றேன். நீ இருப்பேன் அப்பாட்ட கேக்குறியா, நீ ஏன் சம்பாரிச்சு வாங்கடா பண்றதே ஒரு 4-5 காமெடி பண்ற, அதுல ஏதாச்சும் ஒரு 2-3 கிளிக் ஆயிருது. இந்த மாதிரி டேய் நிறைய பண்றே, உங்களுக்கு புரிய மாட்டேன்னு சொல்லுங்க. போற வழியில எமகா ஷோரூம் இருக்கு, அப்படி ஆரம் கிட்ட எடுத்து பார்த்து போயிடுவோம். இதே போல போறீங்க எல்லாரே. நான் இப்பவே ஹீட் அடிக்கிறா இதுலயா? பின்னாடி வர ஹீட் அடிச்சிட்டு இருக்கு, நீ பாருங்க ஜாலியா உட்கார்ந்து. நான் சொன்னேன் நீ அசிங்கப்படுத்தல, அதனால நான் சொல்லல. இதெல்லாம் நேர்கள் விருப்பம்டா, தெரிஞ்சுப்பாங்கடா அவங்களே. சரி பரவாயில்ல, ஜிடி நம்ம உசுறு, நம்மளே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆ அப்படி
அது ஒண்ணும் இல்ல மக்களே, தளபதி பண்ணாலும் சரி தலைப்பானா இருந்தாலும் சரி, படம் மொக்கனா படம் மொக்கன்னு ஒத்துக்கிட்டு போயிடணும். இப்ப வந்து ஜிடி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, இந்த ஜிடில இருக்கிற ஹீட்டிங் இஷ்யூ ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இந்த விஷயம் வந்து வந்துட்டு இருக்குதுன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், என்னோட ஃபேவரட் வண்டி இதுதான். நம்ம பைக்குன்னு ஒண்ணு இதுக்கப்புறம் எடுக்க போறோம்னா அது ஹிமாலயன் ஸ்கிராம் 411 தான் எடுக்க போறோம். நான் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் நிறைய வாட்டி ஓட்டிருக்கேன், ஆனா ஹிமாலயன் ஸ்கிராம் அதாவது இந்த வண்டி இது வரைக்கும் நான் ஓட்டினதே கிடையாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டி பாக்குறேன். ஹிமாலயனுக்கும் ஹிமாலயன் ஸ்கிராமுக்கு என்ன அவ்வளோ வித்தியாசமா? இன்ஜின்ல இருந்து எல்லாமே சேம் தானே, ஒரே சிசி தானே, 411 cc தானே, அதுல என்ன நிறைய டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு க்வெஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா அது தப்பு. ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த ஹேண்ட்லிங் இருக்குது பாத்தீங்களா, அவ்வளோ ஸ்மூத்தா சூப்பரா இருக்குது. இது வண்டி பார்க்க பயங்கர பெருசா தான் இருக்கும், ஆனா வந்து ஓட்டும் போது என்னமோ ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரியே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குது சிட்டிக்குள்ள அந்த ஹேண்ட்லிங். ஆனா ஹிமாலயன்ல அந்த மாதிரி ஹேண்ட்லிங் கிடையாது. ஹிமாலயன்ல வந்து நம்ம ஆஃப் ரோடுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா நம்ம ஆன் ரோட்ல வந்து இப்ப நம்ம சிட்டிக்குள்ள எல்லாம் ஓட்டும் போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வளைஞ்சு திருப்புற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் சொல்றேன், நான் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் ஓட்டும் போது எனக்கு எந்தெந்த விஷயம்லாம் பிடிக்கலையோ, எனக்கு ஒரு டிராபேக்காக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சோ அந்த எல்லா விஷயத்தையுமே கரெக்ட் பண்ணி ஒரு வண்டியா கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் 411. ஹிமாலயனோட கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட் இதுல இருக்குது. அதுல மொதல் பிளஸ் பாயிண்ட் ஹிமாலயன் ஓட்டும் போது ஒரு மாடை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு, இது ஆட்டுக்கிட்ட கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு தெரியா. ஹேண்ட்லிங் இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பிளஸ். ஹிமாலயன்ல வந்து இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஹேண்ட்லிங் இல்லை. அது ரொம்ப ஒரு மாதிரி சிட்டிக்குள்ள ஓட்டும் போது கஷ்டப்பட்டு திருப்புற மாதிரி இருக்கும். இது வந்து ஏதோ ரொம்ப ஈஸியா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு சூப்பரா வந்து மாடிஃபை பண்ணி வெயிட் எல்லாம் குறைச்சு அப்படியே ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. நான் இந்த வண்டி வந்து ஓட்டி பாக்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல பாத்துட்டு தான் வந்தேன். அதுல ஒவ்வொரு ரிவ்யூலயும் அவங்க எதெல்லாம் பிளஸ் பாயிண்டா சொன்னாங்களோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. எதுவுமே நம்ம வந்து இல்ல இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இல்ல, ஆனா அவங்க இதை ஒரு பிளஸ் பாயிண்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால அஃபண்ட் பண்ணவே முடியாது. செகண்ட் பிளஸ் தான் எது எனக்கு தோணுச்சுன்னா எல்லா மிடில் கிளாஸ் பசங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ற மைலேஜ். இந்த வண்டி வரதுக்கு முன்னாடி எனக்கு ஹிமாலயன் மேல ஒரு மிகப்பெரிய வெறி இருந்துச்சு, ஆனா அந்த வெறி போனதுக்கு முக்கிய ரீசனே அது கொடுக்கக்கூடிய மைலேஜ். ஹிமாலயனை வாங்கிட்டு அது 20-25 மைலேஜே கொடுக்குதுன்னு வாங்குற அந்த ஓனர்ஸ் புலம்புறதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஆசையே போயிருச்சு அது வாங்குறதுல. ஆனா இந்த வண்டியோட மைலேஜ் ஆல்ரெடி இந்த பைக் வாங்கி ஒரு 1 இயரா ஓட்டிட்டு இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வண்டி இப்ப வர உங்களுக்கு 35 km கொடுக்குதாமா, 411 cc, இவ்வளவு கம்ஃபர்ட். சோ 35 km எனக்கு ஓகே போதும் அப்படின்ற மாதிரி தான். இந்த வண்டியோட மூணாவது முக்கிய பிளஸ் தான் எனக்கு எது தோணுச்சுன்னா இந்த வண்டியில இருக்கக்கூடிய சீட் கம்ஃபர்ட். வண்டி ஓட்டுற எனக்கு மட்டுமே இது பயங்கர கம்ஃபர்டபுள் கொடுக்கறத தாண்டி வயசான அப்பா அம்மாவும் பின்னாடி ஏறி உட்கார்றதுக்கு அவங்களுக்கு சீட் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த வண்டி சூஸ் பண்ணேன். இப்போ புரிஞ்சிருக்கும் நான் ஏன் டியூக்கோ R15 சூஸ் பண்ணலன்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை வாங்கிட்டு பின்னாடி அப்பா அம்மா வாங்கினதுலேருந்து ஏறி உட்காரவே மாட்டாங்கடா, ஏணி போட்டு ஏறுற அளவுக்கு ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறது. அந்த ஒரு பாயிண்ட்னால ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் 411 இருக்கிற அந்த பேக் சீட்டோடைய கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த வண்டி வாங்கணும்னு மைண்ட் செட் ஆனேன். அவ்வளோதான் மக்களே, நான் அந்த வண்டியில் முக்கியமாக பார்த்தெடுத்த மூணு அம்சங்கள் இது தான். நம்ம டெக்னிக்கலாக வந்து இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லணும்னு நினச்சோம்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், ஆனால் அது எல்லா பேத்துக்குமே புரியுமான்னு தெரில. அதை தாண்டி நம்மளுடைய சேனல் வந்து ஒரு பைக் ரிவ்யூ சேனலும் கிடையாது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு முக்கியமான மூணு பாயிண்ட் வந்து நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, கூடிய சீக்கிரம் இதே வண்டியை நான் வாங்குறேன். அப்பா காசில் கிடையாது, என் காசில், நான் சம்பாரித்த காசில் வாங்கிட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள்.